பறையர்கள் வட தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் பறையர் சமூகம். தமிழகத்தில் என்னதான் பல சமூகங்கள் இருந்தாலும் ஒரு சில சமூகத்துக்கு மட்டும்தான் சங்ககாலத்திலிருந்தே வரலாறு இருக்கும். அப்படி சங்ககாலத்திலிருந்தே வரலாறு இருக்கக்கூடிய ஒரு பூர்வக்குடி சமூகம் தான் பறையர் சமூகம். தமிழகத்தின் பூர்வக்குடி சமூகமாக இருந்து சங்ககாலத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்த இந்த பறையர் சமூகம் எப்படி திடீரென்று ஒடுக்கப்பட்டாங்க? இவங்களை பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டுன்ற நிலைக்கு எப்படி இவங்க மாற்றப்பட்டாங்க? பறை, பறையர் இந்த சொல்லிற்கான பொருள் என்ன? இவர்களின் வரலாறு என்ன? இவர்களின் வாழ்வியல் எந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு? தமிழகத்தின் பூர்வக்குடி சமூகமாக இருந்த பறையர் சமூகம் எப்படி ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாற்றப்பட்டது? இவர்களுக்கு எதனால் ஆதி திராவிடர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது? இவர்கள் திராவிடர்களா இல்லை தமிழர்களா? மாறுங்கள், ஒரு பூர்வக்குடியின் வரலாற்றை பார்க்கலாம். பறையர்கள் பறையர்கள் என்பது ஒரே ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த ஒரு சமூகத்துக்குள்ள 75 மேற்பட்ட பல உட்பிரிவுகள் இருக்குது. மலையாளத்துல 5 பிரிவுகளும், தெலுங்கு மொழி பேசுறதுல 7 பிரிவுகளும் இருக்காங்க. இலங்கையில விரலி பறையர் என்ற ஒரு பிரிவினரும் வாழ்ந்து வர்றாங்க. பறை, பறையர், இந்த பறையர் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா சொல்லுதல் என்று பொருள். பறை அப்படின்னா சொல் என்று பொருள். இன்றுமே மலையாளத்துல நீ சொல்லு அப்படிங்கிறத நீ பற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதனால இந்த சமூகத்திற்கு பறையர் என்ற பெயர் வந்துச்சு? சங்ககாலத்தை பொறுத்தவரை அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிற்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு பெயருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி சங்க காலத்தில் இவர்கள் செய்த ஒரு தொழில் தான் பறை அடித்தல். அந்த காலகட்டத்தில் அரசர் ஒரு செய்தி சொல்றாருனா அந்த செய்தி நாட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த பறையர்கள் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. பறையடித்து கொண்டே அந்த செய்தியை ஊர் முழுக்க அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்படி அவங்க சொல்றதுனால தான் அவங்களுக்கு பறையர் என்ற பெயருமே வந்துச்சு. இந்த பறையர்கள் பறையடிப்பதை தவிர்த்து உழவு தொழிலும் நெசவு தொழிலும் அந்த காலகட்டத்திலிருந்தே பார்த்து வந்திருக்காங்க. இந்த பறையர்களின் வரலாறு பேசும்பொழுது நிறைய பேர் இந்த ஒரு சங்க இலக்கிய பாடலை முன்னிறுத்தி வரலாறு பேசுவாங்க. அது என்ன பாடல்லாம்? துடியன், பாணன், பறையன், கடம்பன், இது நான்கல்லது குடியும் இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்த 4 குடிகள் மட்டும்தான் இருந்துச்சு. இதுதான் ஆதி குடிகள் என்றும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இந்த பாடலுக்கான பொருள் என்ன? இந்த பாடலை பாடியவர் யாருன்னா மாங்குடி கிழார். புறநானூரில் 335 இடத்துல இந்த பாடல் இருக்கு. இந்த பாடல் எந்த திணைக்குரியதுன்னா வாகை திணைக்குரியது. வாகை திணை என்பது போரில் வெற்றியடைந்த அரசன் வாகைப்பூவை சூடி அவன் பெருமிதம் கொள்வான். இதனால தான் வாகைப்பூ சூடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெற்றி பெற்ற அரசனை குறிக்கக்கூடிய ஒரு திணை தான் இந்த வாகை திணை. மூதின் முல்லை. மூதின் முல்லை என்பது புறத்திணைக்குரிய ஒரு துறையாகும். இந்த புறத்திணை என்பது வாகைத்திணைக்குள் வரக்கூடிய ஒரு துறை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மூதின் முல்லை என்ற துறை வாகைத்திணைக்குள் வரக்கூடிய ஒரு துறை. இந்த மூதின் முல்லை என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா மூ என்றால் மூத்த குடி என்று பொருள். அதாவது இந்த மூதின் முல்லை என்பதற்கு மூத்த முல்லை கொடி என்று பொருள். இந்த பாடல்ல முழுக்க அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பூக்களில் 4 பூக்கள் சிறந்தது. அவை குறவம், தளவு, குருந்து, முல்லை. அதே போல உணவுகளில் சிறந்த 4 உணவுகள் வரை, திணை, கொள் மற்றும் அவரை. அதே போல இந்த மூத்த முல்லை குடிகளில் சிறந்த குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாணன், பறையன், துடியன், கடம்பன் அப்படின்னு இந்த 4 குடிகளை பற்றி சொல்லியிருப்பாரு. இது ஒட்டுமொத்த தமிழ் குடிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் கிடையாது. முல்லை திணையில் சிறந்த குடிகள் பாணன், பறையன், துடியன், கடம்பன். இந்த முல்லை திணையில இறந்த வீரர்களின் அடுக்களை தவிர வழிபடுவதற்கு வேறு இறைவன் இல்லை. இதுதான் இந்த பாடல்ல முழுக்க முழுக்க அவர் சொல்லியிருக்கக்கூடியது. இதை வைத்துக் கொண்டு நிறைய பேர் துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்பவர்கள் தமிழகத்தின் ஆதி குடி. இதில் இருந்தான் அனைத்து தமிழ் குடியும் உருவானது என்ற ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டு வராங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து. சங்க காலகட்டத்தில் ஒரு நல்ல நிலையில் புலவர்களே போற்றி பாடும் அளவிற்கு சிறந்த குடியாக இருந்த இந்த பறையர் குடி திடீரென்று எப்படி தாழ்த்தப்பட்ட குடிகளாக மாற்றப்பட்டாங்க? சங்ககாலம் மருவி பிற்காலம் வரும்பொழுதும் களப்பிரர்கள் தமிழகத்துக்குள்ள படையெடுத்து வந்தாங்க. இந்த களப்பிரர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பார்ப்பன ஆதிக்கம் என்பது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பார்ப்பனர்களை பொறுத்தவரை அவர்கள் 4 வர்ண கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இப்படி பிறப்பின் அடிப்படையில் மனித குலத்தை பிரித்து அந்த கோட்பாட்டை வந்து அவங்க பின்பற்றி வந்தாங்க. அப்படி இந்த பார்ப்பனர்களின் 4 வர்ண கோட்பாட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய சூத்திரர், இந்த சூத்திரர்கள் தான் இந்த பறையர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓரங்கட்ட ஆரம்பிச்சாங்க. இதற்காக தமிழகத்துல எத்தனையோ பல சமூகங்கள் இருக்கும்பொழுது குறிப்பா இந்த பறையர் சமூகத்தை மட்டும் ஒரு சூத்திரர் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் என்று எதுக்காக சொல்லணும்? பிராமணர்களின் 4 வர்ண கோட்பாட்டின்படி இந்த சூத்திரர்கள் செய்யக்கூடிய தொழிலாக உழவு தொழில், நெசவு தொழில், வேட்டையாடுதல் போன்ற பல தொழில்கள் இருந்துச்சு. அதில் இந்த பறையர்கள் என்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவர்களாகவும் அது மட்டுமல்லாமல் மாட்டினுடைய தொழிலை வைத்து அதன் மூலமாக பறை என்கின்ற ஒரு இசைக்கருவியை தயாரித்து அதை வாசிப்பவர்களாக இருந்ததனால் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு பிராமணர்களை நினைச்சுக்கிட்டாங்க. பிராமணர்களை பொறுத்தவரை பிராமணர்கள் சைவ உணவு உண்ணுவர்கள். அவர்களுக்கு அசைவம் என்பது ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருளாகத்தான் இருக்கும். அப்படி இருந்த ஒரு மாட்டினுடைய தோலை இவர்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக இவர்கள் பல கருவிகள் செய்ததனால் இவர்களையும் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த பார்ப்பனர்கள் சொன்னதை கேட்டு தமிழ் அரசர்கள் இந்த பறையர் சமூகத்தை ஒதுக்கி விட்டார்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது.
அவங்களுக்கு உரிய அளவுல மரியாதையும் அவங்களுக்கு என்று தனி சேரிகளும் வழங்கி அவர்களை சிறப்பிச்சுதான் வந்தாங்க. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலகட்டத்தில தஞ்சை பெரிய கோவிலின் ஒரு பூசாரியாக பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ராஜராஜ சோழ பெரும் பறையர் என்ற ஒரு பட்டப்பெயரும் கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இந்த பறையர்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்காங்க என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் நிறைய சேரிகள் இருந்துச்சு. பார்ப்பனச்சேரி, பறைச்சேரி, கம்மாளச்சேரி போன்ற நிறைய சேரிகள் இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் சேரி என்பது ஒரு தீண்டத்தகாத சொல் போலவும் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் தீண்டத்தகாதவர்கள் என்றும் நினைத்து வருவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. சேரி என்றால் ஒரு ஊர் என்றுதான் பொருள். அந்த காலகட்டத்தில் ஒரு சமூகத்தினரும் தனித்தனி தெருவில் வாழ்ந்து வருவாங்க. அந்த தெருவிற்கு அந்த சமூகத்தினுடைய பெயரை வைத்து அதை சேரிகள் என்றும் அழைப்பாங்க. அதனால தான் வந்து பார்ப்பனச்சேரி, பறைச்சேரி, கம்மாளச்சேரி என்று நிறைய சேரிகளும் உருவானுச்சு. இப்படி நல்ல நிலையில் இருந்த ஒரு சமூகம் கால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தாங்க. இதற்கு காரணம் என்ன? காலங்கள் நகர நகர பார்ப்பனர்களின் நான்குவர்ண கோட்பாடும் தமிழகத்தில் அதிகமாக பின்பற்றப்பட ஆரம்பித்தது. அதனால் அந்த நான்குவர்ண கோட்பாட்டால் சிக்கி சீரழிந்த ஒரு சமூகத்தில் இந்த பறையர் சமூகம் ஒன்று. இந்த நான்குவர்ண கோட்பாடு என்பது விஜயநகர அரசாட்சி காலகட்டத்தில் தான் உச்சத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முற்றிலும் வந்து ஒரு பொய்யான கருத்து. ராமானுஜர் அதாவது கிபி 11-12 நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலேயே தமிழகத்துக்குள்ள சோழர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பார்ப்பன ஆதிக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பித்தது. கால ஓட்டத்தில் விஜயநகர அரசு ஆட்சிக்கு வரும்பொழுதும் இந்த பார்ப்பன ஆதிக்கம் என்பது அதிகமாகத்தான் இருந்தது. அதாவது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலகட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி விஜயநகர அரசு மற்றும் நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் அது அதன் உச்சநிலையை அடைந்தது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கிபி 17-18 19-ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் தமிழகத்தை நிறைய முறை பஞ்சங்கள் தாக்கியதால் விவசாயிகள் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டனர். இதனால் விவசாயம் செய்து கொண்டிருந்த இந்த பறையர் சமூகமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே பார்ப்பனர்களின் நான்குவர்ண கோட்பாட்டில் சிக்கிய இந்த சமூகம் கால ஓட்டத்திலும் காலத்தின் சூழ்ச்சியினாலும் பசியாலும் பஞ்சத்தாலும் இந்த சமூகம் ஆடியது. இதனால் மிகவும் கீழ்நிலைக்கு இந்த சமூகம் சென்றது. இது மட்டும்தான் இவர்களின் வரலாறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. இதையும் தாண்டி நிறைய பெருமைகள் இவர்களுக்கு இருக்குது. தமிழ் மன்னர்கள் இவர்களுக்கு அளித்த முக்கியத்துவம் என்ன, இவர்கள் சென்னைக்காக உழைத்து எப்படியெல்லாம் ஆண்டு போனார்கள் என்பதை பற்றி நம்ம தனி ஒரு பதிவில் பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. சிறீரியின் குரல் என்றும் எச்சரிக்கையாகும். பிறப்புரிமையான உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அனைத்தும் பறிக்கப்பட்டது. அத்துடன் அவர்களின் சுவடும் காற்றில் மறைந்துவிடும்.